ஹரிஷா, அன்னை ஹாஜிரா விமென்ஸ் காலேஜ், செகண்ட் இயர் பிகாம். எனக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா விட்டு கொடுப்பு. ஒரு ஊர்ல, அழகான ஒரு ஊர்ல, ரெண்டு நண்பர்கள் சின்ன வயசுல இருந்து அவ்வளோ நேசத்தோட பாசத்தோட அன்போட வளர்ந்தாங்க. வீட்டு பக்கத்துல ரெண்டு வீடு, ரெண்டு வீடும் அது நண்பர்களாக பழகுறதை தாண்டி ஒரு குடும்பத்தோட ஒருங்கிணைந்த ஒரு பழக்கமா திகழ்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர்கள். அப்படியே நல்ல ஒரு இயற்கையான காத்துல காலையிலே பைக் எடுத்துட்டு நல்ல டூர் போய்கிட்டு வாழக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ரெண்டு பேர், ஒரு ஆள் எப்படி தன்னோட வாழ்க்கையை சூஸ் பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கார்பரேட் அந்த லெவலுக்கு அதாவது வேறொரு நாட்டுக்கு போய் தன்னோட வாழ்க்கையை சூஸ் பண்ணி அங்க ஒரு நல்ல ஒரு ஜாப் எடுத்து நல்லபடியா வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை. இன்னொரு ஒரு நண்பனுக்கு தன்னோட இயற்கை வளங்களோட இயற்கையான ஒரு முறையில் நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தி அழகான ஒரு பொக்கிஷமான அப்பா அம்மா தங்கச்சி அக்கான்னு சொல்லி அழகான குடும்பத்தில் அழகான முறையில் வாழணும்னு ஒரு ஆசை. ரெண்டு பேருமே நல்லா இருந்தாங்க, ரெண்டு பேருமே நல்லா இருந்தாங்க ஒரு நாள். அதே மாதிரி அந்த கார்பரேட்டாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட், நல்ல சம்பாத்தியம், நல்ல ஒரு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த இயற்கையா போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வைஸ் ரொம்ப பின்தங்க ஒரு பட்ட ஒரு பேக்ரவுண்ட். ஒரு நாள் ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்காங்க, நல்ல பைக்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்ன காலா இருக்கும்? அப்படியே காலை அட்டன் பண்ணி கேட்கும் பொழுது தான் சொல்லுதாங்க, அதாவது அந்த நல்லா படிச்ச அவங்களுக்கான ஒரு கால், தம்பி தம்பி பக்கத்துல இருக்கானா அப்படின்னு ஒரு கால் வருது. ஆமாம்மா, தம்பி பக்கத்துல இருக்கான், என்னாச்சு? இல்லம்மா, அவன்கிட்ட சொல்லாத, அவனோட அப்பா ஆக்சிடென்ட்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லுதாங்க. இவன் பின்னாடி உட்காருதான், முன்னாடி அவன் கேள்வி கேட்கான், யாருமா அப்பா அம்மா என்ன சொல்லுதாங்கப்பா அப்படின்னு சொல்லி இவனுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. ஏன்னா வண்டி ஓட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நண்பனோட தந்தை ஆக்சிடென்ட்ல உயிருக்காக போராடி கொண்டு இருக்க அந்த சூழ்நிலையில இவனால பின்னாடி இருந்துட்டு என்ன சொல்ல முடியும் அப்படிங்கக்கூடிய ஏக்கத்துல அவனோட வாய்கள், அவனோட உதடுகள் அப்படியே நடனமாக ஆட ஆரம்பிக்கி அவனோட கண்கள்ல இருந்து செவப்பு நிறமாகி அவனோட கண்ணீர் துளிகள் பறக்கு. அவனோட முன்னாடி ஓட்டிக்கிட்டு போன அவனோட கன்னத்துல ஒரு கண்ணீர் துளி வந்து சுண்டி விழ, என்ன ஏன் இப்படி வருதுன்னு கேட்க, அப்ப கூட நம்ம சென்டிமெண்டா தாக்க கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன செய்தான் தெரியுமா? உடனே தன்னோட பைக்க பக்கத்துல போய் அதை வித்து தன்னோட நண்பனோட அந்த தந்தைய காப்பாத்துறதுக்காக காப்பாத்தி இதுதான் விட்டு கொடுத்தது அப்படிங்கிற வாழ்க்கையில ஒவ்வொரு ஆளுக்கும் விட்டு கொடுக்கிறவன் எப்பவுமே கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றினை குறிவிட பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.